ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம பிரெட் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை கூட ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கால் கப் பால் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், இது இருக்கட்டும். அடுத்து நான் பிரெட் எடுத்துக்கிறேன். ஒரு நாலு பிரெட்டு நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெண்டு பிரெட் எடுத்து இந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்க லேயரை கட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் நான் இந்த பிரெட் எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல் ப்ரெட்டும் டிப் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சைடில் எல்லா பக்கமுமே இந்த எக்கு படுற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே மீதி இருக்க இன்னும் ரெண்டு ப்ரெட்டையும் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நான் இந்த எக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரெட்டில் சென்டரில் சைடில் எல்லா பக்கமுமே இந்த எக்கு டிப் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா டிப் ஆகிடுச்சு, இது இங்கே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அது சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். அது மெல்ட் ஆனதும் நம்ம இங்கே வச்சுருக்க இந்த பிரெட் பீஸ் எடுத்து இதில் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆனதும் நம்ம இதை இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆன பிறகு இன்னொரு பக்கம், அப்புறம் சைடில் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு இப்படி நட்டமாக வச்சிங்கன்னா சைடில் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இதே மாதிரி இந்த ப்ரெட்டோட எல்லா சைட்லேயும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேக வச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ எல்லா பக்கமுமே நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு உள்ளே வெந்திருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மேலே நான் 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். மைல்டான ஸ்வீட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும், குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.